BAFTA Film Institute. Learn from the masters. And behind woods like பண்ணுங்க, share பண்ணுங்க and subscribe பண்ணுங்க. Thank you. மாத்தி யோசி வித் அக்னி. இந்த எபிசோட நம்ம கூட சிங்கர் பிருந்தா சிவகுமார் அவர்கள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இன்டர்வியூ பண்றதுல ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். வெல்கம் டு தி ஷோ மேம். எப்படி இருக்கீங்க? ஹலோ. யா, குட் டைம். தேங்க் யூ. சோ முதல்ல வந்து கம்மிங் ஃப்ரம் பிக் ஃபிலிம் ஃபேமிலி, உங்களுக்கு சிங்கிங் ஆஸ்பிரேஷன் இருக்கு இல்லையா? நீங்கள் ஒரு சிங்கர் ஆன கதை, அது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ முதல்ல எப்போ வந்து உங்களுக்கு சிங்கிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது? நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது ஆக்சுவலாக ஒரு கல்ச்சுரல்ஸ், ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு, இன்டர் இயர் கல்ச்சுரல்ஸ் மாதிரி. ஸோ அதில் இன்பிட்வீனில் வந்து இன்பிட்வீன் இவெண்ட்ஸில் வந்துட்டு எனி ஒன் குட் கோ அப் ஆன் ஸ்டேஜ் அண்ட் என்டர்டெயின் த க்ரௌட். ஸோ அதில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புஷ் பண்ணதுனால ஐ ஜஸ்ட் சாங் சின்ன தம்பிலேருந்து போவோமா ஊர் ஹோலம் அந்த சாங்கு. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஐ குட் ரெக்கக்னைஸ் மை இன்ட்ரெஸ்ட் ஃபார் சிங்கிங். அதுக்கப்புறமா வந்துட்டு கற்றுக்கிட்டேன், பாட்டு கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அப்பாட்ட சொன்னேன் எனக்கு வந்து பாட்டு கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டபோது, அப்பா வந்து அவங்க டான்சர் பத்மா சுப்ரமணியம் ஆண்டி வந்து அவங்கக்கிட்ட சொல்லி அவங்களுக்கு வந்து டான்ஸில் பாடுறவங்க விஜயா நட்ராஜன்னு அவங்க அந்த மேம் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் ஆக்சுவலாக ஒரு 8th படிக்கும் போது ஆரம்பித்தேன் ஆக்சுவலாக பாட்டு கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலாக 10th படிக்கும் போது 10th எக்ஸாமுக்கு ஒரு 1 week முன்னாடி வந்துட்டு ஐ காட் அன் ஆஃபர் டு சிங். அப்போ வந்து நவராத்திரி டைமில் இளையராஜா சார் வீட்டுக்கு கொலுவுக்கு போவோம். அப்போ எங்கள் நெய்பர் தான் வந்து டைரக்டர் உதயகுமார் அங்கிள். ஸோ அவங்க மூலமாக வந்துட்டு அவங்கள பழக்கம். ஸோ அவங்க வீட்டுக்கு எவ்ரி இயர் கொலுவுக்கு போவோம். ஸோ அந்த டைமில் வந்து கார்த்திக் ராஜா சார் வந்து ஒரு வாய்ஸ் டெஸ்டிங் பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ அப்போ வந்து எக்ஸாம் இருந்ததுனால வந்து ஒழுங்காக எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ணு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வேண்டான்னாங்க அப்போ. ஸோ அப்போ நான் விடலை, லைக் ஸ்கூலு கல்ச்சுரல்ஸ் அதெல்லாம் பாடிட்டு தான் இருந்தேன். லைக் ஈவன் 11th 12th படிக்கும் போது இன்டர் ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ் நடக்கும், அதில் எல்லாமும் பாடியிருக்கேன். அதில் ஒன் ஆஃப் த கல்ச்சுரல்ஸில் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து ஹி வாஸ் த ஜட்ஜ் அப்போ. ஸோ அதில் ஒரு இவெண்ட்டில் ஐ காட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ அவரை பார்க்கும்போதெல்லாம் இன்னும் சொல்லிகிட்டே இருப்பேன், ஈவன் பிஃபோர் ஐ ஸ்டார்ட் சிங்கிங் ஃபார் மூவிஸ் அவர் எங்கே பார்த்தனாலும் ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பேன், கண்டிப்பாக உங்களோட நான் ஒரு பாட்டு பாடணும், என்னை மறக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. ஸோ அது இன்னும் ஒரு பெண்டிங்கில் இருக்குது. முத முதல்ல எப்போ வந்து நீங்கள் ஒரு ஆக்டரோட டாட்டர் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிங்க, ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்து எங்கள் ஸ்கூல் ஹெட்மிஸ்ட்ரஸ் சிஸ்டர் லீனா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. எல்கேஜி யூகேஜி வந்துட்டு ஒரு தனி பில்டிங்காகவும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வந்து ஒரு பில்டிங்காகவும் இருந்தது. ஸோ இட்ஸ் இப்போ எத்தனையோ வருஷம் ஆச்சு. ஆக்சுவலாக வேர்ல்டு வார் டைம்லலாம் வந்துட்டு அதை வந்து கோர்ட்டாலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்கூலில், எங்கள் ஸ்கூலில் ஹோலி ஏஞ்சல் ஸ்கூல் பாண்டிபசாரில் இருக்குது. ஸோ அப்போ வந்து பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் வந்தால் தான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் சொல்லிட்டாங்க. ஸோ அப்பா அப்போ ஷூட்டிங்கில் இருந்தாங்க, அது சொன்னதுனால அப்புறம் கால் பண்ணி சொல்லி அப்பா வந்தாங்க. அப்போ வந்து எல்லோரும் வந்து ஒரு வியப்போட அப்பாவை பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து அப்போ தெரியாது, ஆக்சுவலாக எல்லோரும் வந்து அப்படி பார்க்குறாங்கன்னு தெரியாது. ஆனால் அப்பா வராத அப்பா வந்துட்டு ஃபஸ்ட்டு வராங்க அப்படிங்கிறதுல பயங்கர எக்ஸைட்மெண்ட், பயங்கரமாக குதிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அப்பா கூட சொல்லுவாங்க, இந்த ஓனரை வந்து ரொம்ப நாள் பார்க்காத நாய்க்குட்டி எப்படி குதிக்குமோ அதே மாதிரி குதிச்சே அப்படிம்பாங்க. ஸோ அது ஒரு இன்ஸ்டன்ட், பட் மேபி நாட் ஒரு செலிப்ரிட்டியாக அப்படி இல்லை தெரியல, எனக்கு அந்த மாதிரி நான் ரொம்ப ஃபீல் பண்ணதே கிடையாது. யாருமே வந்துட்டு ஸோ அண்ட் ஸோ அப்படிங்கிறத ரொம்ப இது பண்ணல, இட் கேம் ஆன் லேட்டர் ஸ்டேஜ் தான். அது ரொம்ப லேட்டரான ஸ்டேஜ் தான் இல்லையா? அண்ட் சிவகுமார் சார் கூடவே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, சூர்யா சாரும் கார்த்தி சாரும் வேறு வேறு வேலைகளில் இருந்தாங்க, பட் பிருந்தா தான் முத முதல்ல வந்து இந்த கலைக்குள்ளே வந்தது அப்படின்னு. ஸோ அது எப்படி சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது? அதை தாண்டி முத முதல்ல இப்போது ரெண்டு அண்ணாக்களும் இருக்காங்க, அவங்களுடைய முதல் படம் வரும்போதெல்லாம் அந்த தருணம்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு? அது ஆக்சுவலாக நான் வந்து நேருக்கு நேர் படம் ரிலீஸ் ஆகும்போது அப்போ தான் நான் ஃபஸ்ட் இயர் காலேஜ் என்டர் பண்ணுறேன். அப்படியா? ஆமாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக அதில் நிறைய கதை இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நான் ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜில் தான் படித்தேன், ஃபைன் ஆர்ட்ஸ் பண்ணேன். ஸோ அப்போ வந்து அந்த மனம் விரும்பியதே சாங் வந்து பயங்கர ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த அவள் வருவாள் அந்த சாங்கு. ஸோ அதில் இப்படி ஒரு ஸ்டெப் இருக்கும்,
அதனால நான் வந்து அந்த காரிடோர்ல நடந்து போனேன்னாவே இப்படிதான் கூப்பிடுவாங்க என்ன, பயங்கர ராகிங் நடக்கும். ஆமா பயங்கரமா இருக்கும். அப்புறம் நிறைய அந்த டைம்ல வந்து ஃபேன் மெயில்ஸ் நிறைய வரும். மலேசியா சிங்கப்பூர்ல இருந்து தான் அதிகமான அன்பு கொட்டி இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன் வரும்போது அப்படியே கொண்டு வந்து கொட்டுவார் லெட்டர்ஸ். ஆமா அதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய தனித்தனியாக அண்ணாக்கு தனியாக லவ் லெட்டர்ஸ் மாதிரி வரும். அதில் சிலது வந்து எனக்கு வேற வரும், எனக்கு வேற வரும் லெட்டர்ஸ். அதில் வந்து நான் உனக்கு நல்ல அண்ணியாக இருப்பேன், நான் உன நல்லா பார்த்துக்குவேன், அதனால நீ வந்து அண்ணா கொஞ்சம் எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லி மாடர்ன், ஆமாம் மாடர்ன் ட்ரெஸ்ஸு சாரீ கட்டி வேற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கெட்டப்லலாம் வந்துட்டு ஃபோட்டோ வச்சு அனுப்புவாங்க. காமிப்பீங்களா அதெல்லாம் சூர்யா சார் கிட்ட எடுத்துகிட்டு போய்? அவங்க நிறைய அந்த டைம்ல ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்தாங்க, அதனால நான் ரொம்பலாம் காமிச்சதில்ல. அது சரி சரி போப்போ அப்படின்றவாங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குமோ என்னமோ தெரியாது. அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காலேஜ் கேன்டீனில் போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பே பண்ணுற கூட விட மாட்டாங்க சில பேர், நான் பே பண்ணுறேன் அப்படின்னு பே பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் வந்து பயங்கர கொட்டுற மழை, கொட்டுற மழையில் வந்து நான் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு விடுறாங்க கிளாஸ்க்கு, இந்த மாதிரி யூ காட் அ லெட்டர் இன் த ஆஃபீஸ் அப்படிங்கிறாங்க. ஏன் நமக்கு யார் காலேஜுக்கு போய் லெட்டர் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலையில் போய் இது பண்ணால் ஃபைன் வேறு 5 ரூபீஸ் சொன்னாங்க. அந்த இதுக்கு வந்து ஸ்டாம்ப் 10 இல்லைன்னு சொல்லி 5 ரூபா ஃபைன் பே பண்ணால் தான் உனக்கு இந்த லெட்டரை கொடுப்பேன் அப்படின்னாங்க. அப்புறம் ஏதோ சொல்லி நான் உங்களுக்கு கொடுக்குறேன், லெட்டர் என்னன்னு கொடுங்க பார்க்கலான்னு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே ஒரு கவிதை, பயங்கரமான கவிதை. நான் வந்து உன்னை ஏதோ ஃபோட்டோவில் பார்த்தேன், போன ஜென்மத்துலேருந்து உனக்கும் எனக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்லாம் சொல்லி பயங்கரமான கவிதையெல்லாம் வந்துச்சு. ஐ எம் ஸ்டில் கனெக்டட் வித் தட் பர்சன். அவங்க பிரபான், அவங்க இந்த மாதிரி உங்கள் அண்ணாவை பார்த்தா எனக்கு எங்கள் அண்ணா ஞாபகம் வருது. அவங்க வந்து ஆக்சுவலாக அப்போ ஆர்மியிலேருந்து இறந்துட்டாங்க, தவறிட்டாங்களாம். ஸோ வந்து எனக்கு என்னமோ உன்னோட ஐ ஃபீல் வெரி கனெக்டட் டு யூ அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப டச்சிங்காக ஒரு கவிதையோட ஒரு லெட்டர் வந்துருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். பட் அப்பவே இதில் ரெக்கக்னைஸும் இல்லையா நீங்கள் வந்து சூர்யா சாரோட தங்கச்சி அப்படிங்கிறது? இல்லை அப்பவே நிறைய பேருக்கு வந்து இல்லை. இப்போ ஆக்சுவலாக வந்து இன்னும் நிறைய கதை இருக்குங்க, அது சொல்ல போனால் பெரிய கதையாயிடும். அந்த டைமில் வந்து ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும் கொடுத்துருக்கேன் அந்த டைமில். ஸோ அப்போ வந்து ஆக்சுவலாக வந்துட்டு ஆக்டர்ஸோட சிப்ளிங்ஸ்ன்னு இன்டர்வியூ கொடுத்தபோது ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு. ஸோ அதில் அந்த பிக்சரை பார்த்து தான் இது பண்ணாங்க. இப்போ எங்கள் ஏரியாவில் நான் ஈசிஆரில் தான் இருக்கேன், நாங்கள்லாம் வாக்கிங் போனாலும் நிறைய பேருக்கு தெரியாது. ஐ யூஸ்வலி டோன்ட் ரிவீல். அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃப்ரீடம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நான் வந்து ரொம்ப நார்மலாக தான் இருப்பேன், ரொம்ப ட்ரெஸ்அப் பண்ணிக்கவே மாட்டேன் வெளியே நார்மல் டேஸில். இன்னைக்கு ஏதோ இவெண்ட்டுக்காக தான் இவ்வளோ ட்ரெஸ்ஸிங் இல்லைன்னா வந்துட்டு யாரும் நீங்கள் வந்து லைம்லைட்டில் வந்ததே இல்லை. நிறைய பேர் உங்களை பார்த்ததே இல்லை கேமரா. நிறைய பேர் சொல்லுவாங்க ரெண்டு பசங்க தான் இருக்காங்கன்னு நினைச்சேங்க, நீங்க இன்னொரு பொண்ணு இருக்கிறதே எனக்கு தெரியாதுமாங்க. அதுக்காகவே நம்ம பிறந்தது எல்லாருக்கும் ஒரு 4 பேருக்கா தெரிய வேண்டாமா? டெஃபினெட்லி அஸ் அ சிங்கரா வந்து உங்களை தனியார் ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு டெஃபினட்டா வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த நேருக்கு நேர் படத்தை பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த படம் சம்பந்தமா நிறைய உங்களுக்கு ஃபேன் லெட்டர்ஸ் வந்துச்சுன்னு சொன்னீங்க. அந்த படம் பார்த்த ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் டே தியேட்டர்ல? தியேட்டரில் ஃபஸ்ட் டே பார்த்து ஆக்சுவலாக ப்ரிவ்யூ தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன் அந்த டைமில். ஸோ அந்த ஃபஸ்ட் டே அனுபவம்லாம் ஞாபகம் இல்லை. நந்தா தான் வந்துட்டு எனக்கு மறக்க முடியாத அனுபவம் நந்தா. அதில் வந்து அதுக்கு முன்னாடி வந்த ஒரு சில மூவிஸ் சரியாக போகலை. அப்போ அதாவது தியேட்டர்லலாம் யாராவது கமெண்ட் அடித்தாங்கன்னா பயங்கரமாக கோவம் வந்துடும். இப்போ என்ன இப்படி கமெண்ட் அடிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள வந்து செட்டில் பண்ணணும்னு எல்லாம் வந்துட்டு இதாகிடுவேன், ஆர்வம் ஆயிடுவேன். ஸோ வந்து அது எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க எல்லோரும் வாயும் அடைக்கிற மாதிரி இருந்தது நந்தா தான். நந்தாவில் வந்து அந்த தலையை சுற்றி அப்படி ஒரு அடி அடிப்பாங்க, அதுதான் வந்து என்னோடய உண்மையான ஃபேன் மொமெண்ட். அந்த படம் வந்துட்டு ஐ வாஸ் ரியலி லைக் பா அப்படின்னு தான் இருந்துச்சு. ரொம்ப அப்போ தான் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு, நவ் ஹீஸ் கம் டு தட் லெவல் அப்படிங்கிறது. அந்த ஒரு ஷார்ட்டில் தான் நான் ஃபீல் பண்ணது. நீங்கள் எவ்வளோ லேட்டாக சிங்கிங்குள்ளே வந்தீங்களோ அதே மாதிரி கார்த்தி சாருமே வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் ஆக்டிங்குள்ளே வரல, கொஞ்சம் லேட்டாக தான் அவர் போய் யூஎஸ்லாம் போயிட்டு தான் வந்திருந்தார் இல்லையா. ஸோ பருத்திவீரன் அந்த படம் ஞாபகம் ரிலேட்டட் டு கார்த்தி சார், ஏன்னா அவர் ரொம்ப உங்களை அவர் தான் வந்து ரொம்ப உங்களுக்கு கலாய்ப்பாரு. எங்கள் ரெண்டு பேருக்கும் அவர் நினைக்கிறது இல்லை, நான் அவரை எப்பவுமே ஒரு போட்டியாக தான் பார்ப்பேன். ஸோ ஆக்சுவலாக என்னோடய ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் நான் பாடினதும் வந்துட்டு பருத்திவீரன் பூஜையும் ஒரே நாள் நடந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து என்னோடய ஃபஸ்ட்டு சிங்கிங் வந்து ஐ ஷுட் ஸ்டார்ட் ஆஃப் இன் அ டெம்பிள்னு நினச்சேன், கோயிலில் தான் பாடணும் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ரெட் ஹில்ஸில் வந்து ஒரு சாய்பாபா கோயில் இருக்குது,
அங்கே வந்து என்னோடய மியூசிக் குரு வந்து கூட்டிகிட்டு போய் அங்கே பாட வச்சாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பரதிவீரன் பூஜைக்கு போயிட்டு நான் சொன்னேன், நீங்களும் இன்றைக்கி பிள்ளையார் சொல்லி போடுறீங்க, நானும் என்னோடய பிள்ளையார் சொல்லி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜையை அட்டன் பண்ணிவிட்டு அங்கே போனது. ஸோ உங்களுடைய ஜேர்னி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து வந்து உங்களை ஒரு மியூசிக்கல் கான்வர்சேஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும்னு ஆசைப்பட்றேன். The rhythm of life starts with a funky drum. Say the petta, chrome petta, rani petta, petta rap, tsk, ding 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 tsk, petta rap, tsk, ding 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 tsk. ஹெசாராயம் கருவாடு துண்டு பீடி வவ்வாலு குடுசை குப்பை தொட்டி பக்கத்துல டீ கடை ரிக்ஷா கத்தாடி பட்லோடு மாஜா கில்லி கோலி லுங்கி பான கான பாட்ட பாடலாமா ஆல அஞ்சல பஜாரு கிஜாரு கண்ணியப்ப முன்னியப்ப கிரி கெஜா மன்னி எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமலு பகிலு பிகிலு சிவலு அவளு ஆல் ஷோஸ் ஹவுஸ் ஃபுல் படரா இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்ததான் பஸ்ல போகும்போது அந்த பஸ் சத்தத்தை தாண்டி எங்க வாய்ஸ் கேட்கணும். ஆமா அதெல்லாம் ஏன்னா வந்து ஸ்கூல்ல இருந்து எக்ஸ்கர்ஷன் போனாலும் ரொம்ப தூரம் போவோம்ல, அப்ப எல்லாத்துக்கும் என்டர்டெயின் பண்ணுவோம்ல, அது நம்ம கடமையாச்சு. அதனால வந்து இதெல்லாம் பாடுவோம். அப்ப வீட்டிலலாம் கிடையாது, இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஒன்லி ஃபார் ஸ்கூல் கேங்கு. ஆமாம். ஸோ என்னோட மேக்ஸிமம் சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்கூல் கேங் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இன்னுமே தேர் பார்ட் ஆஃப் மை ஜேர்னி. ஆமாம், எதிர்பார்க்கவே இல்லை. அது ஆக்சுவலாக பெரிய அண்ணா அந்த மாதிரிலாம் பண்ணுவார். அந்த சாங் அந்த சவுண்டை முதல்ல அவர் பண்ணார். சரி இது நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே ட்ரை. ஆமாம், அதுக்கப்புறமா வந்து மிச்சதெல்லாம் அப்படி ட்ரை பண்ணி டோல் டமக்குடா டமக்குடா இருக்கு சில்லாட்டா பில்லாட்டா நான் சைலண்டா நழுவட்டா டகுல லேடி ஸ்டார் வெள்ளாட்டா என் துட்டு என்னாண்ட உந்துட்டு உன்னாண்ட கும்மிட்டா அஸ்டன்னா என்னோடது ஏரியால அவளுட்டு போவேண்டா குரலுட்டு போ சொல்ல நஷ்டன்னா உன்னோடது டார் டனக்கு வச்சாலே ராக்கெட்டு ஊர் ஜிலுக்கும் எக்காவோட வா வளைச்சு வைக்காத பாக்கெட்டு மால் பறக்கும் சொக்காவோட ஷீரோ 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 சில்லாக்கி ஷீரோ ஷீரோ ஷீரோமா ஜோரோ 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 நா வந்தா ஜோரோ ஜோரோ ஜோரோமா. வா வெரி நைஸ். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நீங்க பாடின பாட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைல்ல. இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஸ்லோவா ஒரு மெலடியா பாடிருந்தீங்க. ஸோ இந்த பாட்டு பாடின எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இது வந்து பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு அண்ட் ரொம்ப பெப்பியான சாங். ஆக்சுவலாக வந்து இதை வந்து நின்றுட்டு பாட முடியாது, லைக் யூனோ அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக அந்த பாட்டை பாடவே முடியாது. கொஞ்சம் வந்து பாடியை மூவ் பண்ணால் தான் வந்து அந்த ஒரு பவர் வரும். ஸோ இது லிட்ரலாக வந்து டான்ஸ் ஆடிட்டே தான் வந்துட்டு பாடினேன். அதான் இந்த சொன்ன மாதிரி இது ஆல்ரெடி வந்து ஷூட்டிங் முடிச்சிருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் லக்கி இனஃப் டு சீ த விஷுவல் அண்ட் சிங் த சாங். ஸோ அந்த விஷுவலில் அவங்க அண்ணி டான்ஸ் ஆடுறதும் பிருந்தா மாஸ்டர் போட்ட ஸ்டெப்பு அவங்க ரேவதி மேம் ஆடினது அதெல்லாம் பார்த்தே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி ஒரு பெப் வந்துச்சு. நீங்கள் டான்ஸ் ஆடிட்டே பாடின அப்படின்னீங்க, ஜோ மேமோட டான்ஸ் எப்படி இருந்தது பாட்டில்? அண்ணி வந்து பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து சிலம்பம் சுற்றணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ நான் சொல்லிகிட்டே இருந்தேன் அண்ணிகிட்ட, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு படத்துலையாவது சிலம்பம் சுற்றணும்னு. ஸோ என்னோட ஆசைக்கு நிறைவேற்றுற மாதிரி அவங்க ராட்சசிலையும் சிலம்பம் சுற்றினாங்க, இதுலேயும் வந்துட்டு ஆமாம் இதுலேயும் ஃபயரோடு சுற்றி இருக்கிறாங்க. ஸோ ஐ வாஸ் ரியலி எக்ஸைட்டட் பார்த்துட்டு எனக்கே வந்து பயங்கரமாக ஒரு எந்தூ வந்துடுச்சு அந்த சாங் பார்த்தோன்னே. அண்ட் உங்கள் ஃபேமிலியில் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, பட் இருந்தாலும் உங்களுடைய சிங்கிங் டெபியூ ரொம்ப லேட்டாக தான் வந்திருக்கு இல்லையா, எதனால் அந்த டிலே? அப்பாவுக்கு வந்து என்னை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஸோ ஆல்சோ அண்ணாலாம் வந்துட்டு நடிக்க வரும்போது எல்லாருக்குமே ஒரு பொசிசிவ் ஃபீலிங்கும் இருந்துச்சு, சேஃபாக இருக்கணும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். யூஸ்வலாக வந்துட்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்தால் பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக கல்யாணம், அப்பாவுக்கு வந்து என்னோடய கல்யாணம் தான் அவரோட வாழ்நாள் லட்சியம் மாதிரி, அதை வந்து அவருக்கு வந்து ரொம்ப மனசார பண்ணணும்னு ஆசை. அதனாலேயே ப்ராபப்ளி தள்ளி போயிடுச்சான்னு தெரியல. ஸோ அதனால நான் வந்து ஐ வாஸ் வெரி கிளியர், எனக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும்போது ஐ வாஸ் அபவுட் 25 இயர்ஸ் ஓல்டு. ஸோ அப்போ வந்து என்னை பொண்ணு பார்க்க வந்திருந்தார். அப்போ வந்து அவர்கிட்ட நான் எதுவுமே சொல்லலை, எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. அவர் சிரிச்ச முகமாக இருக்கணும்னு மட்டும் நினச்சேன். அடுத்தது வந்து அவர்கிட்ட சொன்னேன், நான் எனக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து மூவிஸில் பாடுவேன், அதுக்கு நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணலனா தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு முதலே தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இஸ் வெரி என்கரேஜிங். அவர் வந்து
அதனால் தே வாசன்ட் அ ப்ராப்ளம். பட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறமா ஐ ஹேட் மை ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், ஐ ஹேட் டூ சில்ட்ரன் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரோட என்கரேஜ்மெண்ட்டில் ஐ எம் அ ஜுவல்லரி டிசைனர் ஆல்சோ. ஸோ என்னோட டாட்டர் பேர் தன்வி. ஸோ அவங்க பேரில் வந்துட்டு ஐ ரெஜிஸ்டர்ட் அ கம்பெனி அண்ட் ஐ ஸ்டார்ட் டிசைனிங் ஜுவல்லரி எல்லாம். ஸோ சன் பேர் குஹன். ஸோ த்ரூ அவுட் மை ப்ரெக்னென்சி ஆல்சோ ஐ வாஸ் சிங்கிங். அதுக்கப்புறமா ஆக்சுவலாக ஆஃப்டர் கர்நாடிக் கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஐ ஸ்டார்டட் அப் லேர்னிங் ஹிந்துஸ்தானி அபங்ஸ் கசல்ஸ் அந்த கொஞ்சம் ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் சாங்ஸ் எல்லாம் என்னோட குரு ராம்மூர்த்தி ராவ் சார். ஸோ அவர்கிட்ட கற்றுக்கும் போது எனக்கு அந்த ப்ரெக்னென்சி டைம்லலாம் கிளாஸ் கண்டினியூ பண்ண முடியலேன்னு ரொம்ப வருடாக இருந்துச்சு. அப்போ வந்து அவர் நீ கார் அனுப்பிச்சுடு, நான் வந்து உனக்கு வீட்டில் வந்து கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி த்ரூ அவுட் மை ப்ரெக்னென்சி ஐ வாஸ் சிங்கிங். அது சம்ஹவ் ஐ குட் ஃபீல் தட் இட் வாஸ் கிரியேட்டிங் அ பாண்ட் பிட்வீன் மீ அண்ட் த பேபி அப்போ அந்த ப்ரெக்னென்சி டைம்லேயே. ஸோ அந்த டைமில் என்னென்ன பாட்டு அதிகமாக பாடணும், டெலிவரி ஆகி குழந்தை அழுகும்போது அந்த பாட்டு பாடினேன்னா இம்மீடியட்டாக செட்டில் ஆகும் பேபியோட அந்த அழுகிறது எல்லாம். ஸோ ஈவன் மை டாட்டர் ஹேஸ் அ லாட் ஆஃப் மியூசிக் இன்ட்ரெஸ்ட். இன்ஃபேக்ட் இப்போ ஹாரிஸ் ஜெயராஜ் சார் மியூசிக்கில் காப்பானில் அவங்க டாட்டர் நிக்கிதாவோட பாடியிருக்காங்க ஒரு பாட்டு. ஸோ அவங்க என்னை இப்போவே என்னை போட்டியாக பார்க்குறாங்க. ஷீ இஸ் ஆல்ரெடி சங் தமிழையும் பாடி அதோட தெலுங்கு வெர்ஷனும் பாடியிருக்காங்க. ஸோ குரூப் சாங் பட் ஸ்டில் ஹாரிஸ் சார்கிட்ட போன போது அவர் சொன்னார், என்னம்மா உன்ன தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுன்னு அண்ணா ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க, உனக்கு முன்னாடி உங்கள் டாட்டர் வந்துருச்சு அப்படின்னு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் ஷீ இஸ் ஆல்சோ ஸ்டார்டட் ஆஃப் சிங்கிங். ஸோ சிங்கிங்கான லவ் வந்து சின்ன வயசுலேருந்து இருந்துகிட்டே இருந்து உங்களுக்குள்ள? அது வந்து ஒரு ஒரு வெறின்னு சொல்லும். நான் வந்து ஆக்சுவலாக அந்த டைமில் பல்லெல்லாம் ரொம்ப குறுக்கேடாக இருக்கும். அப்போவே இவன் நினச்சிக்குவேன், ஐயோ நம்மளாம் பாடினோம்னா பல்லெல்லாம் கொஞ்சம் ஒழுங்காக இருக்குவேன்னு சொல்லி அதுக்காகவே பிரேசஸ்லாம் போட்டு பல்லெல்லாம் இது பண்ணேன். ஐ டோன்ட் நோ, அந்த ஆசை வந்து ரொம்ப டீப்பாக இருந்துச்சு ரொம்ப வருஷமாக. ஸோ நம்ம இப்போ அடுத்த பாட்டுக்கு போகலாம். ஸோ அடுத்து என்ன பாட்டு பாடுறீங்க? அடுத்து வந்து அப்பா படத்துலேருந்து, அப்பா சாங்கில் என்னோடய ஃபேவரட் சாங்லேருந்து, அஜய் சார் சாங்லேருந்து, ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்டதோ மனதோடு ஊஞ்சலாடுதோ தினம் உறங்காமல் வாடுதே சுகம் உறவாட தேடுதே ஓ நெஞ்சமே ஓராயிரம் சுகம் தரும் ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்டதோ மனதோடு ஊஞ்சலாடுதோ. வெரி நைஸ். அண்ட் நீங்கள் பேசுறதுக்கும் பாடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, அது யாராவது சொல்லியிருக்காங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் தான் பாடினீங்களா, வேற ஏதாவது மைக்கில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களா, செட்டிங் மாற்றுறாங்களா, என்ன சுத்தமாக சம்மந்தமே இல்லை நீங்கள் பேசுகிறக்கும் பாடுறது. அது சில நேரம் எம்பாரசிங்காகவும் இருக்கும், என்னதை உண்மையிலே வந்துட்டு எனக்கே டவுட் வந்துடும் சில நேரம், உண்மையிலே ரெக்கார்டிங்கில் ஏதாவது மாற்றுறாங்களா அப்படின்னு. ஏன்னா இப்போ பாடுறக்கும் மைக்லையும் இட் சவுண்ட்ஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். உங்களுடைய பாடல்கள் பாடிட்டீங்க, இப்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சூர்யா சார் பாட்டு எங்களுக்காக? நிறைய சாங்ஸ் இருக்குது. இது வந்து எனக்கு சிம்ரன் மேம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ இந்த சாங் இஸ் முந்தினம் பார்த்தீங்க. துலா தொட்டில் உன்னை வைத்து மிகர் செய்ய பொன்னை வைத்தால் துலாபாரம் தோற்காதோ பேரழகே, முகம் பார்த்து பேசும் உன்னை முதல் காதல் சிந்தும் கண்ணை அணைக்காமல் போவேனோ ஆறுயிரே, நிழல் போல விடாமல் உன்னை தொடர்வேனடி, புகழ் போல படாமல் பட்டு நகர்வேனடி, வினா நூறு கனாவும் நூறு விடை சொல்லடி, முந்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே, சல்லடை கண்ணாக உள்ளமும் புண்ணானதே, இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ, நாட்களும் வீணானதே, வானத்தில் நீ வெண்ணினா ஏக்கத்தில் நான் தேவதா, இப்போதே என்னோடு வந்தால் என்ன, ஊர் பார்க்க ஒன்றாக சென்றால் என்ன. அண்ட் இப்போ ரீசெண்டா சில பாடல்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு கேள்விப்பட்டேன், அந்த மேகதூதம் பாட்டு. ஓகே, திஸ் சாங் ஃப்ரம் ஐரா. காணல்
காரிகை கனவு தாகம் தீர்க்குமோ கோடையின் நிலவு தொலைவிலே வெளிச்சம் தனிமையில் உருவும் மனுச்சம் கனவுதான் இதுவும் கலைந்திடும் என நெஞ்சில் நெஞ்சில் தினம் வரதே அச்சம் மேகதூதம். சந்திரமௌலி தான் அது வந்து முதல் பாட்டு இல்லையா அவங்களோடது. ஸோ அந்த பாட்டு நீங்கள் பாடி உங்களுக்கு தெரியும் உங்கள் ஃபேமிலி வந்து சின்ன வயசுலேருந்தே உங்களோட ஆஸ்பிரேஷன் என்னென்னு உங்களுக்கு தெரியும். அந்த பாட்டு பாட்டுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் போதும் பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் என்ன சொன்னாங்க வீட்டில்? ஆக்சுவலாக அது தனஞ்சய் அங்கிள் தான் முதல்ல கூப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து மரியாதை ஜாஸ்தியாகி சார் ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி நான் ஒரு படம் எடுக்கிறேன் அதில் நீ பாடுறியா அப்படின்னு கேட்டாங்க. அப்பாடா யாராவது ஒருத்தங்க கேட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வீட்லேயும் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அண்ணா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க நீ வந்து ஏதாவது சிடியில் ரெக்கார்ட் பண்ணி கொடு உன்னோட சாங்ஸை, நான் என்னோட தெரிஞ்ச மியூசிக் சர்க்கிளில் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ ஹாரிஸ்டெல்லாம் கூட சொல்லி வச்சுருந்தாங்க. பட் ஏதோ எனக்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. போய் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் போய் எப்படி ரெக்கார்ட் பண்ணுவோம் என்னன்னு ஒரு ஹெசிடேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தனஜெயின் சார் கேட்டதுக்கப்புறமா திடீர்னு ஒரு 4 மந்த்ஸ் கேப் இருந்துச்சு. ஆக்சுவலாக அவர் கேட்டு நான் சரின்னு சொல்லி ஒரு 4 மந்த்ஸ் கேப் இருந்துச்சு. ஸோ நான் நினச்சேன் அநேமா படம் முடிஞ்சு போயிருக்கோம், ஒரு வேளை மறந்துட்டாரா என்னன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சடனாக வந்துட்டு ஒரு நாள் அப்பா கால் பண்ணாங்க, உனக்கு மெசேஜ் வந்திருக்கோம் பாரு, மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் சார் வந்து உனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ எனக்கு உடனே ஒன்றும் புரியல. அவர் வந்து ப்ளீஸ் கால் மீன்னு அனுப்பிச்சிருந்தார். ஸோ கால் பண்ணோடனே நீங்கள் ஏதாவது பாடி அனுப்புங்க, இல்லை பாடினது ஏதாவது சாங்ஸ் இருந்துச்சுன்னா அனுப்புங்க அப்படின்னாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஒரு டென்ஷனில் அப்படியே வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டண்ட்டாக பாடி அனுப்பிச்சேன். நான் ஒரு 2-3 பாட்டு பாடினேன். ஆக்சுவலாக சினிமா பாட்டு ஒன்று பாடினேன், அப்புறம் ஒரு அபங்க ஒன்று பாடினேன். அப்புறமா சடனாக வந்துட்டு மெசேஜ் அனுப்பிச்சார், நீங்கள் இப்போ தான் பாட்டு கற்றுட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். அதுலயே கொஞ்சம் ஃபங்க் ஆயிட்டேன் நான், ஏன்னா அந்த டென்ஷன்ல அந்த ஒரு படபடப்புல அனுப்பிச்சதுனால கொஞ்சம் ரொம்ப இம்மெச்சுவராக அப்படிதான் ஒரு பயந்து போய் தான் அனுப்பிச்சேன் நான். அப்புறம் முதல்ல ஒரு சாங் கொடுத்தாங்க, கூப்பிட்ருந்தாங்க ஸ்டுடியோக்கு போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் அது வந்து லவ் சாங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சாங்கை விட உங்களுக்கு தீம் சாங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக சூட் ஆகும், ஸோ அதை ட்ரை பண்ணுங்கன்னு கொடுத்தாங்க. ஸோ இட் வாஸ் லிட்ரலாக வந்துட்டு டியூன் தனியாக அனுப்பிச்சாங்க, லிரிக்ஸ் தனியாக கொடுத்தாங்க. ஸோ அதை எப்படி வந்துட்டு சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஸோ நான் அவங்க கொடுத்து உடனே ஒரு 1 hour போயிட்டேன். அங்கே போய் அங்கே இன்ஸ்டண்ட்டாக அவங்க சொல்லி கொடுக்க கொடுக்க ஒரு ஒரு லைனாக கற்றுக்கிட்டு தான் பாடினேன் அந்த சாங் ஆக்சுவலாக. ஸோ ஐ வாஸ் வெரி டென்ஸ்ட், பயங்கர டென்ஷனில் இருந்தேன். முதலே சொல்லிட்டேன் நான், சார் ரொம்ப ஹை பிச்செலாம் கொடுக்காதீங்க ஃபஸ்ட்டு சாங்கு, அதனால் ஒரு மீடியமான பிச்சில் கொடுங்க, கம்ஃபர்டபுளாக பாடுறேன் நான் ஃபஸ்ட்டு சாங் அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக ரொம்ப அழகான லிரிக்ஸு. வித்யா தாமோதரன் இப்போ அவங்களுமே துபாயில் இருக்காங்க. இன்ஸ்டண்ட்டாக இவங்க கேட்க அவங்க வந்து லிரிக்ஸ் எழுதி கொடுத்து அன்றைக்கே வந்துட்டு ரெக்கார்டிங் நடந்துச்சு. ஸோ அங்கே அந்த ஸ்வாகத்தான்னு அவங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவங்க தான் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அந்த சாங் பாடுறதுக்கு. ஒரு ஒரு லைனாக சொல்லி கொடுத்து ஒரு ஒரு லைனாக தான் ரெக்கார்ட் பண்ணோம். முடிச்சுட்டு எனக்கு செம்ம டென்ஷனு, அப்படியே ஃபீவர் வர மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே போய் படுத்து கவுந்து படுத்துட்டேன் வைங்களேன். அப்பாலாம் பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க, ஐயோ என்னாச்சு நல்லா பாடினியா இல்லையா ரொம்ப ஃபீல் பண்ணாத என்னாச்சு, நாங்கள் என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்கன்ட்டேன். அப்போ சாம் சார்ட்டையும் சொன்னேன் நான், சார் உங்களுக்கு பிடிக்கலன்னா வந்துட்டு இட்ஸ் ஓகே சார், நீங்கள் தனஜயன் சார் சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து இந்த சாங்கை வந்து அக்செப்ட் பண்ணாதீங்க, உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் இந்த சாங்கை பண்ணலாம், தேர்ஸ் நோ கம்பல்ஷன் அப்படின்னு சொன்னேன். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ வெறும் பேசிக் டியூன் தான் இருந்துச்சு. ஸோ ஐ ஹேட் நோ ஐடியா என்ன மாதிரி வரப்போகுதுன்னே ஒரு ஐடியா இல்லை. ஸோ ஆக்சுவலாக முடிஞ்சு வரும்போது நல்லா தான் வந்துச்சு. ஸோ எல்லோரும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க என்னை வந்து அந்த பேஸ் வாய்ஸில் யாருமே கேட்டதில்லை. ஸோ என்னை விட என்னை சுற்றி இருந்தவங்க, என்னை சின்ன வயசுலேருந்து பாட்டு கேட்டவங்கலாம் தே வாஸ் ஸோ ஹாப்பி. இப்போ சத்யராஜ் அங்கிள்லாம் பார்த்திங்கன்னா என்னை சின்ன வயசுலேருந்து கேட்டிருக்காங்க நான் பாடுறத. ஸோ அவர்லாம் எப்படி பிந்துன்னு தான் கூப்பிடுவார், இப்படி பிந்து நீ இப்படி பாடின மேலே போகுது கீழே வருது வாய்ஸ் இப்படியெல்லாம் உன்னால் பண்ண முடியுமான்னு ஆக்சுவலாக பயங்கரமாக பூஸ்டப் பண்ணாங்க. அந்த மாதிரி என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஹோலி ஏஞ்சல்ஸில் படித்தேன். ஸோ எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் அந்த ஸ்கூலில் தான் படித்தேன். சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தான் படிச்சுட்டு வந்தாங்க எல்லாருமே. ஸோ வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் சோ மெனி இயர்ஸ்.
இப்போ கூட வந்துட்டு என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வி ஆர் அபவுட் 80 ஆஃப் அஸ் இன் ஒன் வாட்ஸ்அப் குரூப். உலகம் ஃபுல்லாக இருக்காங்க, எல்லாரும் வேற வேற டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்ல இருக்காங்க, பட் வி ஆர் ஆல் கனெக்டட் இன் ஒன் வாட்ஸ்அப் குரூப். ஸோ தே பூஸ்ட் மீ அப் லைக் எனி திங், அப்படி பூஸ்ட் பண்ணுவாங்க அவங்கெல்லாம், அப்படி ஒரு ஹாப்பி. அப்போ தான் நினச்சேன், ஐயோ நம்மளை விட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு, ரியலி மேட் மீ ஓவர்வெல்ம்ட். ஸோ அந்த சாங்கு, அந்த சாங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஜோ மேமோட ரெண்டு படங்கள், ராட்சசியில் பாடியிருக்கீங்க, இப்போ ஜாக் பாட்லேயும் பாடியிருக்கீங்க. ஸோ அது எதிர்பார்த்தீங்களா, எதிர்பார்த்து நடந்ததா, எதிர்பாராமல் ஒரு சாங் வந்ததுன்னு சொன்னீங்க? ஆக்சுவலாக அந்த சாங்மே வந்து ராட்சசி சாங்மே வந்து கேம் ஆஸ் அ சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறதா என்ன சொல்கிறது. ஆக்சுவலாக நான் வந்து அந்த படம் பூஜை போட்டதுலேருந்து ஷான் ரோல்டன் சார்கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன். ஐ வாஸ் இன் டச் வித் ஹிம் அண்ட் அப்பப்போ ஏதாவது பாடினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்ருந்தேன் அவருக்கு. என்னாச்சுன்னா கரெக்டாக அவர் எனக்கு அந்த சாங் ஆஃபர் பண்ணுன்னு நினச்ச டைமில் இட் வாஸ் சம்மர் வெக்கேஷன். ஸோ நாங்கள் வந்து ஆஸ்திரேலியா கிளம்பிட்டுருந்தோம், ஐ வாஸ் இந்த ஃப்ளைட். ஸோ அப்போ வந்து கசின் பிரதர் தான் ட்ரீம் வாரியர்ஸ். ஸோ அவங்க கால் பண்ணியிருக்காங்க, பண்ணும்போது ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. அப்போ தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அவங்க ஆஸ்திரேலியா போகிறாங்கன்னு. ஸோ ஹி வாஸ் வெரி அப்செட், ஐயோ இன்னும் 15-20 நாள் ஆகுமே, அதுக்குள்ளே படத்தை முடித்து சென்சார்க்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவங்களே ஃபினிஷ் பண்ணிங்களே பார்த்து பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஷான் ரோல்டன் சாரோட ஒய்ஃப் தான் பாடியிருந்தாங்க, இன்ஃபேக்ட் ஷி வாஸ் ப்ரெக்னென்ட் அந்த டைமில். அவங்க பாடியும் முடிச்சிட்டாங்க அந்த, அது வந்து எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது. என்னோடய சின்ன அண்ணி அவங்க தீப்தின்னு, ஷீ டோல் மீ, அண்ணி இந்த பாட்டு வந்து உங்களுக்காக தான் யோசிச்சு வச்சுருந்தோங்க அண்ணி, நீங்கள் இந்த மாதிரி போயிட்டீங்க, எனக்கு ரொம்ப ஆசை நீங்கள் இந்த பாட்டு பாடணும்னு சொன்னாங்க. சரி என்ன பாட்டு கொடுங்க நான் கேட்டு பார்க்குறேன்ட்டு அதை ப்ளே பண்ணாங்க. கேட்ட உடனே வந்து ஐ காட் ஸோ அட்டாச் டு தட் சாங், எனக்கு வந்து அது ஏன் பாட்டு அப்படிங்கிற அந்த ஒரு கனெக்டிவிட்டி வந்துருச்சு ரொம்ப. ஸோ நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் பாடி சும்மாவது பாடி அனுப்புகிறேன், எனக்கு அந்த பாட்டை மெயிலில் அனுப்பிச்சி விடுங்க, பிடிச்சா ரெக்கார்ட் பண்ணலாம், இல்லைனா இட்ஸ் ஓகே, ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் சிங்கிங் திஸ் சாங் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த சாங்கை வந்துட்டு மெயிலில் அனுப்பிச்சாங்க, அந்த பாட்டை வந்து மெயிலில் ப்ளே பண்ணிவிட்டு எழுதினேன் அந்த பாட்டை. எழுத எழுத வந்து அழுக ஆரம்பிச்சிட்டேன், ஐ காட் ஸோ கனெக்டட் டு தட் சாங். அது வந்து அப்பா பத்திரம் பாட்டு, அதில் வந்து தாய் கூட பேசாத செய்திகள்னு வரும், அது வந்து ஐ குட் திங்க் ஆஃப் மை டேட். ஏன்னா அப்பா வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா கோலம் போடுறக்கெலாம் சொல்லி கொடுப்பாங்க, இதெல்லாம் நீ கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படின்னு. ஏன்னா அம்மாவோட ஊரில் வில்லேஜில் எப்படின்னா அந்த ஊரில் வந்து கோலமே போட மாட்டாங்க, அது டிப்பிக்கல் கிராமம். அண்டு அங்கே வந்து த இன்ட்ரெஸ்ட் வாஸ் மோர் ஆன் ஃபார்மிங், அந்த வீடு அழகுபடுத்துறது அந்த மாதிரி கிடையாது இங்கே இருக்கிற மாதிரி. ஸோ அப்பா வந்து இதெல்லாம் நீ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போடுறக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க எனக்கு சின்ன வயசில். ஸோ என்னமோ அந்த லிரிக்ஸ் கேட்ட உடனே எனக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகிட்டு, ஐ ஹேட் டியர்ஸ் இன் மை ஐஸ் வென் ஐ வாஸ் ரைட்டிங் த லிரிக்ஸ். ஸோ அது எழுதிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உடனே வாட்ஸ்அப்பில் பாடி அனுப்பிச்சேன், ரெண்டு பேருக்குமே அனுப்பிச்சேன். ஆக்சுவலாக மியூசிக் டைரக்டருக்கும் அனுப்பிச்சேன், ப்ரொடியூசர் மை கசின்க்கும் அனுப்பிச்சேன். அனுப்பிச்சு அது வந்து எனக்கு வரப்போதா இல்லையான்னு தெரியாது, பிகாஸ் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஃபார் த சென்சர் அந்த போகிறக்கு. ஸோ 3 நாள் வந்து அது எனக்கு வரப்போதா இல்லையானே தெரியாது, பட் வந்து எனக்கு மனசில் வந்து இந்த பாட்டு நான் தான் பாட போகிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஒரு என்ன சொல்கிறது ஒரு பஜனை மாதிரி ஆகிடுச்சு வச்சுக்கோங்களேன், இது என் பாட்டு இது என் பாட்டுன்னு மனசில் நினச்சிட்டே இருந்தேன். அப்பாட்டையும் சொன்னேன், அப்போ அது என்னமோ அது எனக்கு என்னோடய லைஃப்பில் வந்து நான் சொல்லிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாட்டாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு. அப்பா சொன்னாங்க அவங்க ஏற்கனவே பாடியிருக்கிறாங்க, அவங்க ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பாட்டை எடுத்துக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நாங்கள். அப்புறம் திடீர்னு கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி ரெக்கார்டிங் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன். ஆமாம். ஸோ அடுத்து என்ன பாட்டு பாடுறீங்க? வளையோசை கல கல கலவென கவிதைகள் படித்திட குழு குழு தென்றல் காற்றும் வீசுது, சில நேரம் சிலு சிலு சிலுவென சிறுவிரல் படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது, சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேளம்தான் அந்த காதல் தேரோட்டம், வளையோசை கல கல கலவென கவிதைகள் படித்திட குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. ஏ சண்டக்காரா குண்டு மொழியில ரெண்டு உயிரை தேடி பாயுது, குத்து சண்டை இத்தோட நீ பாட்டு போதும், முத்த சண்டை இத்தோட நீ போட வேணும், தனிமை துரத்த அலையிற நானும் மனசை திறந்து என்ன காப்பாத்து
தேடி கட்டிக்க போகிறேன், தாவி ஒட்டிக்க போகிறேன், தாலி கட்டிக்க போகிறேன், ஆமா மோதி முச்சுக்க போகிறேன், பாதி பிச்சுக்க போகிறேன், பாவி வச்சுக்க போகிறேன், ஆமா. கடவுள் இல்லை என்றே தாயை காணும் வரை, கனவு இல்லை என்றே ஆசை தோன்றும் வரை, காதல் பொய் என்று சொன்னேன் உன்னை காணும் வரை, கவிதை வரியின் சுவை அர்த்தம் புரியும் வரை, கங்கை நீரின் சுவை கடலில் சேரும் வரை, காதல் சுவையுன்றதானே காற்று வீசும் வரை, நீற்று இல்லாத மாற்றம் என்னது, காற்று என் காதில் ஏதோ சொன்னது, இதுதான் காதல் என்பதா, இளமை பொங்கி விட்டதா, இதயம் சிந்தி விட்டதா, சொல் மனமே. BAFTA Film Institute, learn from the masters.